சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற இவர் ஆர் கே சண்முகம் செட்டியார். கோவையை சேர்ந்த இவர் 1982 பிறந்தார். நீதி கட்சியில் இருந்த ஆர் கே சண்முகம் 1924 சுதந்திரா கட்சியில் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினரானார். காங்கிரஸ் கட்சியை சேராதவர் என்றாலும் காந்தியின் பரிந்துரையால் நேரு அமைச்சரவையில் இடம்பெற்றவர் இவர். மேலும் நேருவால் நியமிக்கப்பட்ட ஒரே தமிழரும் கூட. 1947 இவர் தாக்கல் செய்த பட்ஜெட்டே இந்தியாவின் முதல் பட்ஜெட். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்ட ஆர் கே சண்முகம் தனது பதவிக்காலத்தில் தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கி அதற்கான நிதிகளை ஒதுக்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்களிடம் மாட்டிக்கொண்ட பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை வாதாடி பெற்றுத்தந்தார். நிதியமைச்சர் மட்டுமன்றி நாடாளுமன்ற சபாநாயகராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். தமிழ் இசை வளர்ச்சியிலும் பங்காற்றிய இவர் தேவார பன்னிசை ராகங்களை அறிமுகப்படுத்தினார். நிதியமைச்சர், சபாநாயகர், பல்கலைக்கழக துணைவேந்தர், எழுத்தாளர் என பன்முக திறமைகளை கொண்ட ஆர் கே சண்முகம் பேரறிஞர் அண்ணாவால் தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்பட்டார்.